கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இந்த ஐபிஎல்ல இருந்து ரூல் அவுட்டா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட இன்ஜுரினால கிட்டத்தட்ட அவர் ஒரு வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா கிரிக்கெட் வந்து விளையாடல. ஒவ்வொரு சீரீஸுக்கும் அறிவிக்கிறாங்க, இல்ல அவரோட இன்ஜுரி கொஞ்சம் இதா இருக்கு, அவர் வேர்ல்டு கப்புக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை தள்ளி 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 வச்சுட்டு இருக்காங்க. ஐபிஎல் விளையாடுவாருன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, அவர் ரூல் அவுட் ஆக போறாரு, ஐபிஎல் விளையாட மாட்டாரு, ஸ்ட்ரைட்டவே வேர்ல்டு கப் இல்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புமே விளையாடல, வேர்ல்டு கப்புக்காக தான் அவர் வரப்போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இப்ப வரைக்குமே அபிஷியலி அறிவிக்கப்படல ஜஸ்பிரீத் பும்ரா ரூல் அவுட்டா இல்லையான்னு. என்ன மேட்டர் அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா நமக்கு தெரியும் வேர்ல்டுலே பெஸ்ட் பவுலர், கண்டிப்பா அவர் இருக்கிறது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஸ்டில் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா இந்தியன் டீம்ல அமையல ஒரு ஒரு வருஷமா அப்படிங்கறது உண்மைதான். ஓகேவா, இப்ப என்ன மேட்டர்னா, அவருக்கு ஒரு இன்ஜூரி ஆயிருக்கு, அவருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா யாருக்குமே அவரோட இன்ஜூரி ஸ்டேட்டஸ் பத்தி சொல்றது கிடையாது. இப்போ அதை பத்தி கிரிக்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ராவோட இன்ஜூரி ஸ்டேட்டஸ் பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியலையா, அவருக்குன்னு தனியா பிசியோஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுது. பிசிசிஐ அந்த அளவுக்கு ரொம்ப 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 செக்யூர்டா அதை வச்சிருக்காங்க, வெளியில சொல்லிடக்கூடாது, அவரை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவிஎஸ் லக்ஷ்மண் இருக்காருல்ல, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணிருக்காரு போல. அவருக்கு மட்டும்தான் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த லெவல் ஆஃப் கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியுது போல. சோ அவர் பிசிசிஐக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பிசிசிஐ கூடிய விரைவில் இந்த ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஒரு ஒரு பிளேயரோட இன்ஜூரியை ஏன் இவ்வளவு செக்யூர்டா வச்சுக்கணும், ஏன் இவ்வளவு சீக்ரெட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி அவர் ஒரு பெரிய பிளேயர் தான், ஆப்வியஸ்லி ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் தான். பட் ஆனா அவரோட இன்ஜூரி இந்த ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு, அவர் வருவாரு இப்ப வருவாரு அப்படின்னு சொல்றதுக்கு கூட இது இல்லாம ரொம்ப செக்யூர்டா அதை ரொம்ப வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது இல்ல. மேபி எப்படி யோசிக்கிறாங்க இல்ல சரியாயிட்டு சும்மா வச்சிருக்காங்களா வேர்ல்டு கப் விளையாட்டும் டைரக்டா அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரியல. ஏன்னா நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல சேத்தன் சர்மா வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல மாட்டி அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கிறப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இந்தியன் டீம்லங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. பட் ஸ்டில் அதுலாம் அது என்னன்னு தெரியல, நம்மளா எதுவும் சொல்லக்கூடாது. பட் ஆனா அவ்வளவு சீக்கிரட்டா அவரோட இன்ஜூரி ஸ்டேட்டஸை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ அது வந்து ரொம்ப பரவலா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. விவிஎஸ் லக்ஷ்மண் தான் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுது, அண்ட் ஐபிஎலுக்கு வருவாரா மாட்டாரா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா, வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பா அவர் வேணும். ஸோ ஐபிஎல் விளையாடலனாலும் ஒன்றும் இல்லை ஒரு சீசன். ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன, ஏன் அவங்க அவ்வளோ செக்யூர்டா சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.